வணக்கம், நான் தான் பச்சன்கோ. வெல்கம் டு மை வீடியோ. இன்றைய வீடியோவில் வந்து அதிகமாக நாம் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இவருடைய கேஸை பற்றி தான் பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிராவில் இப்போ கேயோட்டிக்காக இருக்குது. என்ன கேயோட்டிக்? லாக்டவுன். ஏன்னா கோவிட் கேசஸ்லேயே அதிகமாக மகாராஷ்டிராவில் தான் இருக்குது ஆக்டிவ் கோவிட் கேசஸ். அதனால் அங்கே லாக்டவுன். லாக்டவுன் மட்டும் கிடையாது, அங்கே சேஸ் டவுன் வேறு ஓடிட்டு இருக்குது. சேஸ் டவுன் என்னென்னா, ஆல் தி ஏஜென்சிஸ், ஏன்னா ஆஃபிஷியல் ஏஜென்சிஸ்லாம் வந்து கல்ப்ரிட் பின்னாடி சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மன்சுக் ஹிரான் கேஸு, சச்சின் வாசி, த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், அம்பானி வீட்டு வெளியே அந்த வாகனத்தை வச்ச அந்த கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது பாம் த்ரெட், இது விஷயமா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டு இருக்கு, பரபரப்பாக ஓடி இருக்கு. ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இன்ஃபேக்ட் சச்சின் வாசியோட பிளாட் ஆரம்பத்திலிருந்து, அதாவது மன்சுக் ஹிரான் இறப்பதற்கு முன்னால், மன்சுக் ஹிரான் இறந்த பிறகு நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து சேகரித்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எவ்ரி டைம் திஸ் இன்வெஸ்டிகேஷன் ரன்னிங் இஸ் பீன் அப்டேட்டட் இன் த நியூஸ் மீடியா. மன்சுக் ஹிரான் இறந்த கேஸு ஏடிஎஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ஐஏ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல் டான், வெரி குட் ஜாப். ஏன்னா நான் இப்போ அண்மையில் வந்து அனில் தேஷ்முகி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் மோரல் ரீசன் வேற சொல்கிறாரு. இவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பரம்பீர் சிங் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு போட்டார். அதாவது அவர் வந்து எக்ஸ்ட்ராஷன் தான் செய்ய சொல்கிறாரு, சச்சின் வாசியை வந்து எக்ஸ்ட்ராஷன் செய்ய சொன்னார், அப்படிலாம் பரம்பீர் சிங் குற்றச்சாட்டு சொன்னார். அதுக்கு அவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஸ்லாம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அதுக்கு பிறகு ஐ திங்க் ஜெய்ஸ்ரீ பட்டேல், இவங்க வந்து ஒரு அட்வொகேட், இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் அட்வொகேட், இவங்க வந்து ஒரு பிஐஎல் போட்டிருக்காங்க. அதாவது இந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ணும், அதாவது அனில் தேஷ்முகி மேலே உள்ள அந்த குற்றச்சாட்டை மஸ்ட் பி இன்வெஸ்டிகேட்னு அவங்க எழுதி அனுப்பினாங்க. அவங்களோட ஐ திங்க் தேர்ஸ் அனதர் டூ மோர் லாயர்ஸ் ஆக்சுவலி ரிக்வஸ்டட் ஃபார் திஸ். அதனால தான் ஹைகோர்ட் ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணோம். அதற்காக சிபிஐயை இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ இப்போ வந்து மும்பையில் இருக்காங்க. 15 நாட்களுக்குள் அவங்க வந்து விசாரணை பண்ணணும். இது வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அனில் தேஷ்முகி ரிசைன் பண்ண பிறகு சும்மா இருந்தாரா? சும்மா இல்லை. அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டுட்டாரு. என்ன பெட்டிஷன்னா, இந்த கேஸை வந்து சிபிஐ விசாரணை பண்ண தேவை கிடையாது, மகாராஷ்டிராவிலேயே விசாரணை பண்ணலாம். அப்போ அதுக்காக தான் இவர் வந்து ரிசைன் பண்ணாரா? ஏன்னா ரிசைன் பண்ண பிறகு த போலீஸ் கேன் இன்வெஸ்டிகேட் ஹிம். So, a lot of questions is actually creating a lot of doubts in people's mind. CBI வந்து மும்பையில் இறங்கிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. இந்த 15 நாட்களில் நிறைய விஷயங்கள் வெளி வரலாம். இன்ஃபேக்ட் சச்சின் வாசி அந்த இன்வெஸ்டிகேஷன், பரம்பீர் சிங்கையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவரோட இன்வெஸ்டிகேஷன் என்னென்னா, தே ஆக்சுவலி குவஷனிங் ஹிம், அவர் எப்படி சச்சின் வாசியை வந்து போலீஸ் வேலையில் அமர வைக்கலாம். இன்ஃபேக்ட் சச்சின் வாசி ஹேவ் பீன் அப்ரூவ்டு பை ஹிம், அவர் தான் வந்து வேலையில் அமர்த்தியிருக்காரு. சச்சின் வாசி சிஐயு யூனிட் இஸ் ஆக்சுவலி க்ரைம் பிரான்ச், அந்த யூனிட்க்கு வந்து ஹீ இஸ் கிவன் அ வெரி குட் போஸ் அ இம்பார்ட்டன்ட் போஸ். ஹீ டிட் நாட் இஸ் நாட் ஈவன் ரிப்போர்ட்டிங் டு ஹீஸ் இமீடியட் சுப்பீரியர். என்ன விஷயமா இருந்தாலும், எந்த பெரிய கேஸ் அவர் கையில் கொடுக்கப்பட்டாலும், ஹீ இஸ் ஆக்சுவலி ரிப்போர்ட்டிங் டு பரம்பீர் சிங். இது ஒரு பெரிய கேள்விக்குறி, வை இஸ் இ நாட் ரிப்போர்ட்டிங் டு ஹீஸ் சுப்பீரியர் இன் ஹீஸ் டிபார்ட்மெண்ட்? ஏன்னா ஆல் திஸ் பரம்பீர் சிங்கோட உத்தரவில் தான் நடக்குது, அவரோட கண்ட்ரோலில் தான் நடக்குது, அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ தே ஆர் குவஸ்டனிங் பரம்பீர் சிங், எப்படி சச்சின் வாசி அவரோட ஹிஸ்டரி பார்த்து, ஹீ ஹேவ் அ ஹிஸ்டரி, அவருக்கு மேலே ஒரு கேஸ்லாம் இருக்குது, எப்படி இந்த மாதிரி பதவியில் அவர் எடுத்து வந்து உட்கார வைக்கலாம்? இது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. ஸோ போலீஸ்காரங்க ஒரு பக்கம், அமைச்சர்கள் ஒரு பக்கம். நவ் அனில் தேஷ்முகி ரிசைன் பண்ணிட்டாங்க. எதிர்கட்சியாளர்கள் ஆஃப்கோர்ஸ் எஸ் யூஷுவல் அவங்க கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அனில் தேஷ்முகி ரிசைன் பண்ணிட்டாரு, அடுத்தது முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும். காரணம், பரம்பீர் சிங் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் முதலமைச்சருக்கு அந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு, ஆனால் முதலமைச்சர் ஏன் ஒன்றுமே செய்யலை? ஸோ அதற்கு பதிலாக அவர் வந்து ரிசைன் பண்ணோம் அப்படின்னு எதிர்கட்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. பட் ஒன் திங், சந்தோஷமான விஷயம் கூட சொல்லலாம், தவறு செய்தவர்கள் பெயரெல்லாம் வெளியே வருது. சச்சின் வாசி செஞ்ச பல விஷயங்கள், பரம்பீர் சிங் செஞ்ச விஷயம், இப்போ அமைச்சர் லெவலில் போய் அவங்க வந்து ரெசிக்னேஷன்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அவர் மேலே வேறு கேஸ் எடுத்து இப்போ நடத்துகிறாங்க. இந்த சிபிஐ வந்து நடத்துனாங்கன்னா ஆஃப்கோர்ஸ்
உங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் அவங்க பூந்து நிறைய விஷயங்கள் வெளியாக்குவாங்கன்னு. இன்ஃபேக்ட் என்ஐஏ வந்து மன்சுக் ஹிரான் கேஸ் இந்த ஏன்னா அந்த பாம் த்ரெட் இந்த கேஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வந்து சச்சின் வாசியை கார்னர் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட பிளான்லாம் அவங்களுக்கு தெரிய வருது, எல்லா சிசிடிவியும் அவங்களால எடுக்க முடியுது. தீஸ் அ பார்ட் ஐ கோட் டச் ஆன் சுஷாந்த் சிங் ராஜ்புத் பிஃபோர் தட். ஸோ இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அமேசிங் ஒர்க். ஆல் தி எவிடன்ஸ் ஆஃப் தே ஆல் தி எவிடன்ஸ் ஆர் இன் த சிசிடிவி ஃபுட்டேஜஸ். தி ஏபிள் டு ட்ரேஸ் அண்ட் சி வாட் சச்சின் வாசி ஹேவ் பின் டூயிங் பிஃபோர் த ஸ்கார்பியோ வாஸ் பார்க்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அம்பானிஸ் ஹோம் 2 weeks பிஃபோர். அதாவது ஹோட்டல் இருந்தது, செக்இன் பண்ணது, அதுக்கு பிறகு அந்த காடி அங்கே பிளான் பண்ணது, அதுக்கு பிறகு மன்சுக் ஹிரானை சந்தித்தது, மன்சுக் ஹிரான் இறந்தது, அவர் வந்து டிப்ஸி பாலை வந்து ரேட் பண்ணது, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் சிபிஎன்னால் டிக் பண்ண முடியுது. தென் வாய் இஸ் த கம்ப்ளீட் சைலன்ஸ் இன் சுஷாந்த் சிங் ராஜ்புத் கேஸ்? ஒரு விசாரணை நடந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறாங்க, நியூஸ் மீடியாவில் கவர் பண்ணுறாங்க. என்சிபி சுஷாந்த் கேஸில் வந்து யூனோ ஐ திங்க் ஃபியூ தௌசண்ட் பேஜஸில் சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. யூனோ சார்ஜிங் ரியா சக்கரவர்த்தி, ஷுவை சக்கரவர்த்தி அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க விசாரணை பண்ணும்போது செய்தியில் நாங்கள் பார்த்துருக்கோம், எல்லா அப்டேட்டும் பார்த்துருக்கோம். இஸ் கிவன் டு த கோர்ட். பட் சுஷாந்த் கேஸ் இந்த கொலை சம்மந்தமாக ஒரு விஷயமும் காணோம், இஸ் அ கம்ப்ளீட் சைலன்ஸ். ஏன் சுஷாந்த் கேஸோட என்ன ஃபைண்டிங்ஸை வந்து நியூஸில் காட்டலை? வாய் தே ஆர் நாட் அப்டேட்டிங் எனி திங் தட் இ ஃபவுண்ட் அவுட்? கடைசியாக சிபிஐ பேசினது இஸ் ஆக்சுவலி எண்ட் ஆஃப் டிசம்பர், ஜஸ்ட் பிஃபோர் நியூ இயர். அவங்க சொன்ன அந்த நல்ல விஷயம் கேட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு 3 months முடிஞ்சிட்டு ஒரு நியூஸும் காணோம். யூனோ லைக் அந்த சிசிடிவி சொன்னேன் இல்லையா, சச்சின் வாசியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது? த சேம் க்வெஸ்சன், சுஷாந்த் சிங்கை கொலை செஞ்ச வந்தவங்களை பிடிக்கிறதுக்கு எத்தனை சிசிடிவி இருக்கும் அந்த இடத்துல? ஸோ மெனி சிசிடிவி. அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாதா? பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யார் கொலை செஞ்சாங்கன்னு. இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி சேட் அண்ட் இட் இஸ் எ வெரி வரிங். யூனோ ஆஃப்கோர்ஸ் வி ஆல் ஸ்டில் ஹேவிங் த ஹோப் தட் யூனோ சுஷாந்த் வில் கெட் ஜஸ்டிஸ். அனிமல் அர்னாப் கோசாமி இஸ் ஆக்சுவலி ஓல்ட் வீடியோ, பட் தி ஆக்சுவலி லோடட் இட் ஃபியூ டேஸ் அகோ. அதாவது சுதீர் குப்தா விகாஸ் சிங் பேசுகிறாரு அர்ணா கோஸ்வாமிகிட்ட, சுதீர் குப்தா சொன்ன விஷயம். சுதீர் குப்தா சொன்னது வந்து சுஷாந்த் சிங் கழுத்தில் இருந்த அந்த காயம் அது வந்து துணியால் செய்யப்பட்ட காயம் கிடையாது, இது யாராவது ஸ்ட்ரங்கிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு விகாஸ் சிங்க் வந்து சொன்னார், சுஷாந்த் சிங் வந்து ரொம்ப பலசாலி, ஹீஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அவரை பிடிக்கணும்னா ஒரு 3-4 பேர் பிடிக்கணும், மேபி 3-4 பேர் பிடிச்சி ஒருத்தர் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கலாம், அல்லது அவரை சிடேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த சிடேஷனில் வந்து அவரை கொலை செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன் இவர் கேஸுக்கு அப்படின்னு ஒன்று காணோம். அனுமையில் கணேஷ் சிவார்கர் இவரோட ட்விட்டை நீங்கள் போய் படிக்கணும், கோ டு ஹிஸ் ட்வீட் அக்கான் அண்ட் ப்ளீஸ் ரீட் ஆல் ஹிஸ் ட்விட்டர்ஸ். அதில் நிறைய விஷயங்களை எழுதி அனுப்பியிருக்காரு. சித்தார்த் பித்தானி இவரை பற்றி எழுதினார். சித்தார்த் பித்தானி சுஷாந்த் சிங்கை அவர் தான் கடைசியாக பார்த்தாரு, சுஷாந்த் சிங் இறப்பதற்கு முன்னார். இறந்த பிறகு அதாவது அவர் தூக்கில் தொங்கினாருன்னு சொன்னாங்க இல்லையா, அவரை முதல்ல பார்த்தது சித்தார்த் பித்தானி. சித்தார்த் பித்தானி வாஸ் த லாஸ்ட் பர்சன் டு சீ சுஷாந்த் பிஃபோர் ஹி டைட். சித்தார்த் பித்தானி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சீ சுஷாந்த் வென் ஹி ஹேங்க்ட். சச் எ பிக் விட்னஸ். இவரை பற்றி கணேஷ் சிவாகர் என்ன சொல்கிறாருன்னா, மெர்சிடிஸ் வாங்கியிருக்காரு, பெரிய பங்களோ வாங்கியிருக்காரு, 2 bodyguard வச்சுருக்காரு. வேர் இஸ் ஆல் திஸ் மணி கேம் ஃப்ரம்? சடன்லி இஸ் ரீச். யூனோ டீபேஷ் ஷாவன் இவர் வந்து ஐ திங்க் ஃபரான் அக்தரா, ஃபரான் அக்தர் நாய் வந்து அங்கேயும் அங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஐ திங்க் ஹீஸ் ஹெல்ப் ஃபார் ஃபரான் அக்தர். டீபேஷ் ஷாவன் வந்து அவர் சந்தோஷமாக இருக்கார், சித்தார்த் பித்தானி சந்தோஷமாக இருக்காங்க. யூனோ ஆல் திஸ் பீப்புள் ஆர் ஆக்சுவலி ஹாப்பி. சந்தீப் சிங் படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுஷாந்த் சிங் கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்போ சுஷாந்த் சிங் கேஸில் என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு? யூனோ திஸ் இஸ் வெரி வெரி வரி. பட் ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், சுஷாந்த் சிங்கில் சம்மந்தப்பட்டவங்க சமாராது அவர் கொலையில் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படாவிட்டால், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காவிட்டாலும், மற்ற ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டி பெரிய அளவில் தே வில் பே ஃபார் தியர் கர்மா. கரண்ட் சிச்சுவேஷன் ஒரு நல்ல உதாரணம். எல்லா போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அமைச்சரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸோ எஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி என்ன ரொம்ப டிஸ்டர்பிங். அண்ட் ஐ ரியலி ஹோப் த பி ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த். இந்த சிபிஐ
அல்லது ஏன்னா என்ஐ ஏஜென்சி ஏடிஎஸ் ஏஜென்சி இவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சுஷாந்த் கேஸ் விஷயத்தில் யூனோ அப்டேட்டிங் எனி திங்? ஐ எம் வெரி ஷியூர் பை நவ் சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கும் சுஷாந்த் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு. வை ஆர் தே நாட் அப்டேட்டிங்? கணேஷ் இவாகர் ஒரு விஷயம் சொன்னார், 14ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி ஜூன் மாதம் சுஷாந்த் இறந்த பிறகு அப்பிலிருந்து ஒரு மாதம் ஓகே கணேஷ் இவாகர் வந்து அரசியல்வாதிகிட்ட பேசியிருக்காரு, டாக்டர்கிட்ட பேசியிருக்காரு, அப்புறம் வந்து ஐ திங்க் பாலிவுட் பீப்புள் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஐ நோ வாட் ஹேப்பன், சுஷார் ஹேவ் பீன் மர்டர். இது மறுபடியும் அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அவர் ட்வீட் பண்ணிகிட்டே இருக்காரு ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இட் இஸ் எ புரூட்டல் மர்டர். அவர் ஒரு படம் வரைஞ்சி, அதாவது ஒரு படத்தை வந்து அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு, ரெண்டு பேர் அவர் காலை பிடிக்க, ஒரு ஆள் வந்து கையை பிடிக்க, கழுத்தை நெரிக்க, அந்த மாதிரி செய்யப்பட்ட கொலை இது. இஸ் எ புரூட்டல் மர்டர், ஹி நீட்ஸ் டு கெட் ஜஸ்டிஸ். இதில் இன்னொரு அமைச்சரும் இருக்கார், அனில் தேஷ்முகி. அவர் மேலே இப்போ வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க, ரெண்டு போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அமைச்சர் லெவலில் இன்வெஸ்டிகேஷன் போகுது. இப்போ வந்து மகாராஷ்டிரா அமைச்சர் வரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல் த அப்போசிஷன். ஸோ இந்த விசாரணையில் நிறைய விஷயங்கள் வெளியே வரும், நிறைய பேர் அகப்பட போகிறாங்க, அதுதான் என்னோடய நம்பிக்கை. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் கோயின் ஹேப்பன். நவ் சஞ்சய் ராவ், இவர் வந்து சிவசேனாவோட எம்பி ஓகே, இவர் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஓகே. ஐ ஃபோகாட் த லேடிஸ் நேம், ப்ராப்ளம் எப்படா நேம். இவங்க வந்து சிவசேனாக்கு வேலை செஞ்சாங்க, இன்ஃபேக்ட் ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் சஞ்சய் ராவுட். அவங்களுக்கு வந்து இந்த எடிட்டோரியல் எழுதுறது இதெல்லாம் அவங்க தான் கவனித்தாங்க. அதுக்கு பிறகு ஷி வாண்டட் டு லீவ் த ஜாப் அண்ட் அவங்க ப்ரொஃபஷனை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு போயிட்டாங்க. ஷீஸ் ஆக்சுவலி சைக்காலஜிஸ்ட். அவங்க வந்து பயோபிக் கூட எடுத்தாங்க, அதாவது சிவசேனாவோட ஃபவுண்டர் பாலா சாஹிப் அவரை பற்றி பயோபிக் எடுத்து ஒரு படத்தையும் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஷீஸ் சைக்காலஜி, சைக்காலஜி செய்யணும்னு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதால் சஞ்சய் ராவுக்கு ரொம்ப கோபம், அவர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அதனால் ஹி ஆக்சுவலி வாஸ் திஸ் இஸ் ஹர் வேர்ஷன், ஷீஸ் ஆக்சுவலி ஆல்சோ ஹேவ் பின் ட்வீட்டிங் அபவுட் திஸ், இஸ் வீடியோ அபவுட் திஸ், அதர் சோஷியல் மீடியாஸ் ஆர் கவரிங் இன். ஷீஸ் ஆக்சுவலி ஹேவ் சேட் ஆர் ஹேவ் எக்ஸ்போஸ் த சஞ்சய் ராவ் ஹேவ் பின் ஹேரஸிங் ஹர், ஹேவ் பின் அப்யூசிங் ஹர், தஸ் ஆக்சுவலி வல்கர் அப்யூஸ், தஸ் வீடியோ கால் கண்டினியூஸ்லி காலிங் ஹர் அண்ட் ஸ்கோல்டிங் அண்ட் ஸோ மெனி கைண்ட் ஆஃப் ஹேரஸ்மெண்ட் தட் ஷீ ஹேவ் டு கோ த்ரூ, ஹர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர், அந்த மாதிரிலாம் எழுதி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள் பின்னாடி உள்ள சில விஷயங்கள்லாம் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் குட் நியூஸ் டூ. இந்த விஷயத்தை எல்லாம் திறந்து வைத்தது நம்முடைய சுஷாந்த் சிங் ராஜ்பூத். இவர் எப்போ கொலை செய்யப்பட்டாரோ அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா வெளியே வருது, ஒரு ஒரு ஆளாக மாட்ட போகிறாங்க. திஸ் இஸ் மை பிலீவ் பிகாஸ் ஐ பிலீவ் இன் கர்மா. சரி, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.